வணக்கம் இது உங்கள் சி இருக்கீங்க இன்னைக்கு பார்த்தீங்கன்னா ஒரு தரமான வீடியோ என்னென்னா நேத்து கமலஹாசன் அவருடைய நேற்று எபிசோட இருந்தாலும் சரி சனிக்கிழமை எபிசோடாக இருந்தாலும் சரி எல்லாமே நம்மளுக்கு செம காண்டதை ஏற்படுத்திச்சு அது மட்டும் இல்லாமல் நம்ம என்ன நினச்சோமோ அதெல்லாம் கேட்காம நம்மளுக்கு ஒன்றுமே தோணாம நம்மளுக்கும் இல்லை இந்த பிக்பாஸ் கேமை பார்த்த யாருக்குமே தோணாத விஷயங்களை கமலஹாசன் புதுசாக உருவாக்கி அதை ஒரு இஷ்யூவாக பெருசாக்கி அங்கே வந்து பேசி அங்கே வந்து யாரெல்லாம் ஸ்ட்ராங்கான கண்டஸ்டன்ட்டோ யாருக்கெல்லாம் அதிகமான ஓட்டு வருதோ அதாவது மாயா பூணிமா தவிர இப்போ வந்து கரண்ட்டாக யாருக்கு அதிகமான ஓட்டு வருதோ தினேஷ் அர்ச்சனா மணி அவங்களோட நம்பிக்கையை உடச்சி சுக்குன்னூராக்கி அவங்களோட கேமையை மாற்றுற மாதிரி வந்து பண்ணிட்டாப்பில சரிங்களா ஆனால் கடைசியாக ஒரு ட்விஸ்ட்டு கொடுத்தார் இந்த வாரம் எவிக்ஷன் இல்லைன்றது நம்மளுக்கு தெரியும் உள்ளே இருக்கிறவங்களுக்கு தெரியாது முந்தானத்து பார்த்தீங்கன்னா விசித்ரா ஃபஸ்ட்டு சேவ் பண்ணாங்க அடுத்து நேற்று பார்த்தீங்கன்னா சம்மர் ட்விஸ்ட் என்ன பண்ணிட்டாங்கன்னா நிக்ஸனையும் அர்ச்சனாவையும் சேவ் பண்ணாங்க ஸோ நிக்சன் தான் லாஸ்ட்டில் இருந்தாப்பில ஓட்டே இல்லாமல் அவரை வந்து செகண்டாக சேவ் பண்ணாங்க தேர்டாக பார்த்தீங்கன்னா அர்ச்சனா சேவ் பண்ணாங்க அதாவது கூட சேவ் பண்ணாங்க ஹார்ட் சைட்டில் பார்த்தீங்கன்னா மணியும் தினேஷும் உட்கார வச்சிருந்தாங்க ஸோ யார் வெளியே போவாங்க அப்படின்னு வழக்கமாக கேட்ட கேள்வியை வந்துட்டு பூர்ணிமாக்கும் மாயாக்கும் செம்ம ஆனந்தம் ஆயிடுச்சு ஸோ கண்டிப்பாக இந்த ரெண்டு பேரில் யாராவது ஒருத்தவங்க போயிடுவாங்க அதாவது மணி தினேஷில் ஸோ அவங்க வந்து மன்வந்தை கக்கிலாம் முடிவு பண்ணி சார் கண்டிப்பாக தினேஷ் போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குன்னு ஒரு பக்கம் சொல்கிறாங்க மாயாவும் வந்து சார் தினேஷ் தான் சார் அவர் வந்து பண்ணுறதெல்லாம் சரியில்லை அவர்கிட்ட பேசுறதுக்கு பயமாக இருக்குது இன்னமும் இஷ்டத்துக்கும் அடித்து விட்டாங்க இவரும் வந்து கதி கலங்கிருச்சு யாருக்கு தினேஷ்க்கும் மணிக்கும் கதி கலங்கிருச்சு முடிவு பண்ணிட்டாங்க சரிரா ரைட்ரா இன்றைக்கி வந்து நம்மளை வந்து வச்சு செய்ய போகிறாங்க அப்படின்ற மாதிரி தான் இருந்தாங்க பட் கடைசியாக என்ன ஆயிடுச்சுன்னா எவிஷன் கார்டை எடுத்து இப்படி திருப்பினார் பார்த்தா அதில் ஒன்றும் இல்லை எல்லா செம்ம ஷாக்கு நம்ம தினேஷ்க்கு வந்து பயங்கரமான இன்பம் அதிர்ச்சி தினேஷ்க்கும் மணிக்கும் டப்புன்னு எந்திரிச்சு கை எடுத்து கும்பிட்றாரு ஆனால் இந்த பக்கம் புலிகேஞ்சு காமிக்கிறாங்க இந்த பக்கம் சேவானதுனால அதாவது சொல்லிட்டு எல்லோரும் ஆனந்தத்தில் கை தட்டுறாங்க இந்த பக்கம் வந்துட்டு யாருமே கைத்தட்டலை குறிப்பாக மாயா பூர்ணிமாவுக்கு மூஞ்சி செத்து போச்சு விச்சித்திராலும் அவ்வளோதான் டோட்டல் ஆஃப் இன்னடாக இது மணி போயிடுவார்னு நான் வர சொன்னேன் கரைசல் இப்படி ஆகிடுச்சே யாருமே போலையே அப்படின்ற மாதிரி அதுதான் எல்லா டைமும் வந்துட்டு காற்று ஒரு பக்கமே அடிச்சிட்ருக்குமா கொஞ்சமாக இந்த பக்கம் வரும் இல்லையா அந்த மாதிரி வந்ததில் பாவம் இவங்க மூஞ்சில் கரிய பூசணமாக ஆயிடுச்சு கமல்ஹாசன் நார்மலாக வந்து ஒரு கேம் ஆரம்பித்தார் அதில் வந்து இப்படி வந்து பேசி மாட்டிப்பாங்கன்னு யாருமே எதிர்பார்க்கல மாயா பூர்ணிமா விச்சித்திராக்கெல்லாம் மூஞ்சி அப்படி ஆஃப் ஆயிருந்தது செம்ம சிரிப்பாக இருந்தது ஸோ நீங்கள் யாரெல்லாம் அதை பார்த்து என்ஜாய் பண்ணிக்கன்றதை சொல்லுங்கள் நான் செம்ம ஹாப்பியாக இருந்தேன் உங்களோட கருத்துக்களை சொல்லுங்கள் வாய் நண்பர்களே